வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று 3ஆம் தேதி மார்ச் மாதம் 2023 வெள்ளிக்கிழமை நேயர்களை சந்திக்கிறோம். இந்த நாளும் இனி வரக்கூடிய நாட்களும் சந்தோஷமாக அமைய நேயர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய பத்திரிகைகளின் பிரதானமான செய்திகளை இணைத்துக் கொள்ளலாம். அந்த வகையில் முதலாவதாக வீரகேசரி பத்திரிகையின் பிரதானமான செய்திகளாக, வாக்கெடுப்பு திகதி இன்று தீர்மானம், 2 மாதங்களுக்கு பிற்போடப்படும் சாத்தியம் அவசரமாக கூடுகிறது தேர்தல்கள் ஆணைக்குழு என்ற தலைப்போடு செய்தி வெளியாகியிருக்கிறது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் உத்தியோகபூர்வமான தீர்மானத்தை தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு இன்று அறிவிக்க உள்ளது. எப்படி இருப்பினும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் குறைந்தபட்சம் 2 மாத காலங்களுக்கு பிற்போடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான உத்தியோகபூர்வ தீர்மானத்தை மேற்கொள்வதற்கு தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் இன்று வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு ஆணைக்குழுவில் கூட உள்ளனர் என்றும் அந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையின் அடுத்த பிரதான செய்தியாக, நாணய நிதியத்தின் உதவியை பெற முழுமையான ஒத்துழைப்பு, சீன வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் உறுதி என்றுள்ள தலைப்போடு செய்தி வெளியாகியிருக்கிறது. இலங்கை கடன் மறுசீரமைப்பை மேற்கொள்வதற்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியை பெற்றுக்கொள்வதற்கும் முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்க தயாராக இருப்பதாக சீன வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் மாவோனிங் தெரிவித்துள்ளார். மேலும் அதனை முன்னிறுத்திய சர்வதேச நாடுகள் மற்றும் நிதியில் கட்டமைப்புகளுடன் இணைத்து செயற்படுவதாகவும் சீனாவின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் அந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. வீரகேசரி பத்திரிகை நடத்த பிரதான செய்தியாக, விடுமுறையில் உள்ள அரசு ஊழியர்களுக்கு சம்பளம், வேட்பாளர்கள் குறித்து ராஜாங்க அமைச்சர் சாணக்க வக்கும்புரை என்றொரு தலைப்போடு செய்தி வெளியாகியிருக்கிறது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திகதி நீடிக்கப்படுமாயின் சம்பளம் இல்லாத விடுமுறையில் உள்ள அரசு சேவையாளர்களுக்கு சம்பளம் வழங்க அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது என மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் ராஜாங்க அமைச்சர் சாணக்க வக்கும்புரை தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியும் வெளியாகியிருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையின் அடுத்த பிரதான செய்தியாக, இலங்கையின் பொருளாதார மீட்சிக்கு எந்த வழிகளில் உதவலாம், இந்திய பிரதமர் நிறைவேற்ற அதிகாரிகள் பேரவையுடன் அமெரிக்க ஆராய்வு என்றொரு தலைப்போடு செய்தி வெளியாகியிருக்கிறது. அமெரிக்க தூதுவருக்கும் இந்திய பிரதமர் நிறைவேற்ற அதிகாரிகள் பேரவையின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பின் போது இலங்கையின் பொருளாதார மீட்சிக்கு உதவுவதற்கான வழிமுறைகள் குறித்து ஆராயப்பட்டுள்ளது. இந்திய பிரதமர் நிறைவேற்ற அதிகாரிகள் பேரவையின் பிரதிநிதிகளுக்கும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்குக்கும் இடையிலான சந்திப்பொன்று நேற்று முன்தினம் புதன்கிழமை கொழும்பில் இடம்பெற்றது என்றும் அந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. இவையே இன்றைய தினம் வெளியாகியிருந்த வீரகேசரி பத்திரிகையின் பிரதானமான செய்திகளாகும். அடுத்ததாக தினகரன் பத்திரிகையில் வெளியாகி இருக்கக்கூடிய பிரதானமான செய்திகளை இணைத்துக் கொள்ளலாம். தினக்குரல் பத்திரிகையின் பிரதானமான செய்தியாக இவ்வாறு அமைந்திருக்கிறது. இலங்கை இந்திய கடற்றொழிலாளர் பிரச்சினை, கச்சத்தீவில் மீனவர் பிரதிநிதிகள் சந்திப்பு, அமைச்சர் டக்ளஸ், திமுக பாஜக பிரதிநிதிகளும் பங்கேற்பர் என்றொரு தலைப்போடு செய்தி வெளியாகியிருக்கிறது. கச்சத்தீவு புனித அந்தோனியர் ஆலய திருவிழா இன்றும் நாளையும் இடம்பெறவுள்ள நிலையில் இத்திருவிழாவுக்கு வரும் இந்திய மீனவர் பிரதிநிதிகளோடு இலங்கை மீனவர் சங்க பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். இலங்கை கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மற்றும் திமுக மற்றும் பாஜக அரசியல் கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் தரப்பினரும் இப்பேச்சில் பங்கேற்க உள்ளனர். இலங்கை கடற்பரப்பில் இந்திய மீனவர்களின் அத்துமீறல் விவகாரம், இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடிக்க அனுமதி பத்திரம் வழங்குவது குறித்த நடைமுறை உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இதில் ஆராயப்படும் என்றும் அந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையின் அடுத்த பிரதான செய்தியாக, ரணில் இருப்பதால் தான் IMF உதவவில்லை, மரிக்கார் MP கூறுகிறார் என்றொரு தலைப்போடு செய்தி வெளியாகியிருக்கிறது. சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு உதவ விரும்புகிறது, ஆனால் தற்போதைய ஜனாதிபதியின் நடவடிக்கையால் அவர்கள் உதவ மாட்டார்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியும் வெளியாகியிருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையின் அடுத்த பிரதான செய்தியாக, வன்முறைக்குள் எம்மை தள்ள அரசு முயல்கிறது, ஒருபோதும் நடக்காது அனுரகுமார் என்றொரு தலைப்போடு செய்தி வெளியாகியிருக்கிறது. அரசாங்கம் தேசிய மக்கள் படையை வன்முறைக்கு இட்டு செல்ல முயற்சித்தாலும் அவ்வாறானதொன்று எப்போதும் நடக்காது என தேசிய மக்கள் படையின் தலைவர் அனுரகுமார் ஜனநாயக் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி தம்புளையில் நடத்திய வர்த்தகர்களுடனான சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அனுரகுமார் ஜனநாயக் இவ்வாறு தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியும் வெளியாகியிருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையின் அடுத்த பிரதான செய்தியாக, குருந்தூர் மலையில் நீதிமன்ற கட்டளை மீறப்பட்டதா, அறிக்கை இடமாறு நீதவான் உத்தரவு என்றொரு தலைப்போடு செய்தி வெளியாகியிருக்கிறது. முல்லைத்தீவு தண்ணிமுறிப்பு குருந்தூர் மலை விவகாரத்தில் நீதிமன்ற கட்டளை மீறப்பட்டுள்ளதா என்பது தொடர்பில் முல்லைத்தீவு போலீசார் மற்றும் தொல்லியல் திணைக்கள அதிகாரிகள் இம்மாதம் 30ஆம் தேதி நீதிமன்றத்தில் தோன்றி தனது அறிக்கைகளை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் சரவணராஜா உத்தரவிட்டுள்ளார் என்றும் அந்த செய்தி வெளியாகியிருக்கிறது.
இவை இன்றைய தினம் வெளியாகியிருந்த தினகரன் பத்திரிகையின் பிரதானமான செய்திகளாகும். அடுத்ததாக தினகரன் பத்திரிகையில் வெளியாகி இருக்கக்கூடிய பிரதானமான செய்திகளை இணைத்துக் கொள்ளலாம். தினகரன் பத்திரிகையின் பிரதானமான செய்தி இவ்வாறு அமைந்திருக்கிறது. அவசியமான தரப்பு இலகுவாக பெறும் வகையில் முதலீட்டு தகவல்களை டிஜிட்டல் மயப்படுத்த ஜனாதிபதி ஆலோசனை, முதலீட்டு வாய்ப்புகளை ஊக்குவிக்கும் என தெரிவிப்பு என்றொரு தலைப்போடு செய்தி வெளியாகியிருக்கிறது. அவசியமான எந்த ஒரு தரப்பினரும் இலகுவாகவும் விரைவாகவும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் முதலீட்டு தகவல்களை டிஜிட்டல் மயமாக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஆலோசனை வழங்கியுள்ளார். ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இந்த ஆலோசனையை வழங்கியுள்ளார் என்றும் அந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. தினகரன் பத்திரிகையின் அடுத்த பிரதான செய்தியாக, பயங்கரவாத செயற்பாடுகளில் ஈடுபட்டால் மரண தண்டனை, எதிர்க்கட்சி தலைவர் சஜித் எச்சரிக்கை என்றொரு தலைப்போடு செய்தி வெளியாகியிருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலால் பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்கள் அனாதரவாக்கப்பட்டுள்ளன. இத்தாக்குதலில் ஈடுபட்ட அனைவரும் சட்டத்தின் முன்னிறுத்தப்படுவார் என கூறப்பட்டாலும் சகலதும் மூடி மறைக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். தேசிய பாதுகாப்பை காரணம் காட்டி சில விசாரணை அறிக்கைகள் வெளியிடப்படவில்லை என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதனால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் ஈடுபட்ட சகலரையும் சட்டத்தின் முன்னிறுத்தும் வேலை திட்டத்தை வலுப்படுத்த ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. தினகரன் பத்திரிகையின் அடுத்த பிரதான செய்தியாக, போதைப்பொருள் பாவனையை கட்டுப்படுத்த உடன் நடவடிக்கை, போலீசாருக்கு அமைச்சர் டக்ளஸ் பணிப்பு என்றொரு தலைப்போடு செய்தி வெளியாகியிருக்கிறது. யாழ் மாவட்டத்தில் போதைப்பொருள் பாவனை பிரச்சினைக்கு உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா போலீசாரிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் முன்னாயத்த கூட்டம் நேற்று யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றதும் என்றும் அந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. தினகரன் பத்திரிகையின் அடுத்த பிரதான செய்தியாக, தேர்தலுக்கு தடையாக உள்ள அரசு அதிகாரிகள் யார், விசாரணை நடத்த கோரி உயர்நீதிமன்றில் மனு என்று தலைப்போடு செய்தி வெளியாகியிருக்கிறது. உள்ளூராட்சி தேர்தலை நடத்த ஒத்துழைப்பு வழங்காமல் தடையை ஏற்படுத்த நடவடிக்கை எடுத்த அரசு நிறுவனங்களின் அதிகாரிகளின் செயற்பாடுகள் தொடர்பில் உடன் விசாரணை நடத்துமாறு கூறி உயர்நீதிமன்றில் அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்றும் அந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. இவையே இன்றைய தினம் வெளியாகியிருந்த தினகரன் பத்திரிகையின் பிரதானமான செய்திகளாகும். அடுத்ததாக இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய வெளிநாட்டு செய்தி ஒன்றிருக்கிறது, அதனையும் அடைத்துக் கொள்ளலாம். பாகிஸ்தானில் கடும் பொருளாதார நெருக்கடி, ராணுவத்துக்கு உணவு வழங்க முடியவில்லை என்றும் அந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. பாகிஸ்தானில் கடுமையான நெருக்கடி நிலவுகிறது. இதனால் எரிபொருள், உணவுப் பொருள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக அதிகரித்துள்ளது. இதனையடுத்து அரசு ஊழியர்களின் சம்பளம் குறைப்பு, வெளிநாட்டு தூதரகங்களின் எண்ணிக்கை குறைப்பு, உளவு அமைப்புகளுக்கான நிதி குறைப்பு உள்ளிட்ட பல்வேறு சிக்கன நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டுள்ளது என்றும் அந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. அடுத்ததாக இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய விளையாட்டு செய்தி ஒன்றிருக்கிறது, அதனையும் அடித்துக் கொள்ளலாம். இலங்கைக்கு எதிரான 13 பேர் கொண்ட நியூசிலாந்து டெஸ்ட் குழாம் அறிவிப்பு என்றொரு தலைப்போடு செய்தி வெளியாகி இருக்கிறது. இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரை 1-1 என சமன் செய்த அதே 13 பேர் கொண்ட நியூசிலாந்து குழாம் இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இங்கிலாந்துக்கு எதிராக வெலிங்டனில் கடந்த செவ்வாய்க்கிழமை முடிவுற்ற இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் நியூசிலாந்து அணி ஒரு ஓட்டம் வித்தியாசத்தில் வெற்றியேற்றிருந்தது. இந்த நிலையில் இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடர் வரும் மார்ச் 9 கிறிஸ்டோச்சில் ஆரம்பமாக உள்ளது. இதில் பங்கேற்பதற்காக இலங்கை அணி ஏற்கனவே நியூசிலாந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது என்றும் அந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. இவையே இன்றைய தினம் வெளியாகியிருந்த பத்திரிகைகளின் பிரதானமான செய்திகளாகும். அடுத்ததாக இன்றைய வானிலை தொடர்பாக எம்போடு அடைந்திருக்கின்றார் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சலீன் அவர்கள். ஊவ மாகாணத்திலும் அத்துடன் அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் காலி மற்றும் ஆத்தரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சீரான வானிலை நிலவக்கூடும். கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் ஹம்மாந்தோட்டை தொடக்கம் பொத்துவில் ஊடாக மட்டக்களப்பு வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும். கொழும்பு தொடக்கம் காலி ஊடாக மாத்திரை வரையான கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது.
கடற்பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும். மன்னார் தொடக்கம் புத்தளம் ஊடாக கொழும்பு வரையான, அத்துடன் மாத்தறை தொடக்கம் ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்திவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 50 முதல் 55 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்கள் இடைக்கிடையே ஓரளவு கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். இன்றைய வானிலை தொடர்பாக இம்மோடு இணைந்திருந்தார் இலங்கை வளிமண்டல வெயில் திணைக்களத்தின் சிரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலிகின் அவர்கள். மற்றும் ஒரு பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியின் ஊடாக சந்திக்கலாம். வணக்கம் நேர்களே.